வணக்கம். நேத்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கிட்ட கடைசி ஓவர் வரைக்கும் ஒரு பரபரப்பான ஆட்டத்தை விளையாண்டிருந்தாலும் கடைசியா நம்ம எம்எஸ் தோனி அவர் அடிச்ச அந்த மரண அடி சிக்ஸரால இப்போ இந்த ஆட்டத்துல கிட்டத்தட்ட 6 விக்கெட் வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணி ஒரு மிகப்பெரிய அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க கடைசி 2 ஓவர்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணிக்கு கிட்டத்தட்ட 16 ரன்கள் தேவைப்பட்டிருந்தது. சோ அப்போ அந்த நெருக்கடியான நேரத்துல நம்ம எம்எஸ் தோனி அவர் கொடுத்த யோசனை தான் இப்போ இந்த ஆட்டத்துல நம்ம சிஎஸ்கே அணி வெற்றி பெறத்துக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சிருந்தது அப்படின்னு. இப்போ களத்துல நம்ம எம்எஸ் தோனி அவர் கூட நின்னுகிட்டு இருந்த நம்ம அம்பத்தி ராயுடு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயத்த நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் சொல்லியிருக்காரு. அதாவது நேத்து நம்ம எம்எஸ் தோனி அம்பத்தி ராயுடு இவங்க இரண்டு பேருமே ஜோடி சேர்ந்திருந்தப்போ அப்போ சரியா பாத்தீங்கன்னா 25 பந்துகளுக்கு 25 ரன்கள் மட்டும்தான் நம்ம சிஎஸ்கே அணி வெற்றி பெறத்துக்காக எடுக்க வேண்டிய ரன்களா இருந்தது. ஆனா அதுக்கு அடுத்து 13 பந்துகள்ல பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணியால வெறும் 9 ரன்கள் மட்டும்தான் பாத்தீங்கன்னா எடுக்க முடிஞ்சது. ஏன்னா அந்த அளவுக்கு பிச்சின் தன்மை போலர்களுக்கு சாதகமாகவும் முக்கியமா நம்ம சிஎஸ்கே அணியின் பேட்ஸ்மென்களுக்கு ரொம்பவே எதிராகவும் பாத்தீங்கன்னா பிச்சின் தன்மை மாறியிருந்தது. சோ அப்பதான் பாத்தீங்கன்னா 19வது ஓவரை வீசறதுக்காக புவனேஷ்குமார் அவர் வந்திருந்தாரு. சோ அந்த ஓவரின் இடைவேளையில பாத்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி முதல் பந்த அவர் சிங்கிள் எடுத்துக்கிட்டு உடனே ராய்டு அவர்கிட்ட போய் பிச்சின் தன்மை ரொம்பவே ஸ்லோவா இருக்கிறதால ஷார்ட்டை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டா அதாவது வர்ற பால ஸ்ட்ரெயிட்டா அடிச்சு ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி 50 ராய்டு கிட்ட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அடுத்த பந்தே ட்ரை பண்ண நம்ம 50 ராய்டு நேரடியா பாத்தீங்கன்னா அந்த பால ஸ்ட்ரைட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்ஸரா அடிச்சு வெலாசி தள்ளியிருப்பாரு. சோ ஆட்டத்தின் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டா அமைஞ்சிருந்த இந்த மிகப்பெரிய தருணத்தை நேத்து ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குறிப்பிட்டிருந்த ராய்டு, தோனி சரியான நேரத்துல இந்த யோசனையை எனக்கு கொடுக்கலைன்னா நாங்க கண்டிப்பா சிக்ஸர் அடிக்க முடியாம தொடர்ச்சியா சிங்கிள்களும் டபுள்களும் எடுத்து கடைசி ஓவர்ல மிகப்பெரிய அளவுல பிரஷர் கிரியேட் ஆகி இந்த ஆட்டம் எங்களுக்கு எதிராக திரும்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உருவாகிருக்கும் அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி அவர் கொடுத்த அட்வைஸ குறிப்பிட்டு இப்போ ராய்டு இந்த ஆட்டம் ஜெயிக்க நம்ம எம்எஸ் தோனி தான் காரணம் அப்படின்னு இந்த விஷயத்தை இப்ப அவர் சொல்லியிருக்காரு. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கறத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவுல சந்திக்கலாம்.